ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு மை சேனல் கேமிங் வித் பிரதர்ஸ். நான் போன வாரம் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட என்னன்னா, அடுத்த வாரம் கண்டிப்பா ஒரு ஸ்குவாட் மேட்ச் போடணும். அதே தான், ஆனா இது என்ன ஸ்குவாட் மேட்ச் கிடையாது, டியோ மேட்ச். இப்ப நீங்க பாத்து நம்ம கில்ட் லீடர் அவர்கள் தான் போன ஒரே ஒரு குஷி என்னன்னா, அந்த ஒயிட் அசாசின் பட்டில் அவளுக்கு கிடைச்சு. அதே டியோ வர்சஸ் டியோ பாக்கலாம் என்ன நடக்குது. நம்ம கிருபாக்கு ரோபோ பெட் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது ஒரு ரிவெஞ்ச் கேம் ப்ரோ. அடிச்சாலே இதா போகுதுடா. ஒரு பாட்டு உனக்கு சரியான உன்னை சரியா டேமேஜ் பண்ணிட்டாங்க. வேண்டாம், எதுக்கு தண்டமா கேக்குறேன். போடு 150. மண்டே மட்டும் மண்டே உடச்சிடலாம். போடு அடியே போடு 150. நீ போடு ரஷ் பண்ணுறது போடு. அதான் போன வாரம் போட்டது ரொம்ப இதான மாதிரி. இந்த வாரம் என்னவே தெரியல, ரொம்ப ஈஸியா விளையாடுற கலாமிட்டி ப்ரோ. ஃபார்ம் பழைய ஃபார்ம் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். கலாமிட்டி ப்ரோ மண்டே காட்டினா அடி விரும்பத்த மண்டே காட்டுறது இருக்கு. போட்டுடுவாங்களா அந்த இடத்துல போய் ஒளிஞ்சு கிடந்துருக்காங்க. எப்படி சொல்ற எங்கயோ போட்டிருக்காங்க. ஜாகிருபா இறங்கிடுவோம். இங்கையா அலக்கணும்.
இந்த இப்போ நம்ம இங்க இங்க தான் வருவாங்க, சுத்தி தான் வருவாங்க, எப்பவுமே சுத்தி வந்துகிட்டே இருப்பான். தெரியும்டா, ஓபன் எல்லாம் உனக்கு வர பயம். சுத்தி வா, சுத்தி வா, சுத்தி வா, சுத்தி வா, அங்க பாருங்க, ஓடு ஓடுறது சூப்பர். ஓ மை காட், ஷாட் இல்லை. MP40 டபுள் ரெட்டவர் சூப்பராக வேற அடிக்கும். இப்போலாம் கலாங்குட்டி ப்ரோ சூப்பராக ஏறுங்க, ரேங்க் மெட்டில் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீம் மேட்ச், ஆனால் நானே வந்தேன். ஓ டாலுக்கு ஓ டவுன், இது ஒரு பண்ணி பாருங்க பாருங்க, நான் அடிக்க கீழ டவுன் விழுறது, ஆனால் கீழே எனக்கு கிடைக்கல. காட்டுறேன், இப்போ பார்த்தீங்கன்னா 3-0. நாங்கள் எப்படி ஜெயிச்சிருப்போம் தெரியுமா? பேசல பாருங்க, இந்த மேட்ச் அவங்களுக்கு இருக்கு, அவசரப்பட்டாங்க, இருக்கு இந்த மேட்ச் அவங்களுக்கு. இப்போ என்ன பண்ண, போட்டுருக்கோம் நம்ம டீம் மட்டும் ரெடியா இருக்காரு. குத்துறாரு, இப்போ இந்த மேட்ச் அவங்க அவசரப்பட்டாங்கன்னா சொன்னல, அவசரப்பட்டாங்கன்னா அங்க அவங்க இருக்கிறத பார்த்துட்டு நாங்க வரோம். பார்த்துட்டு ப்ளூ பில்டிங் தெரியுதா, ஏறி உட்காந்து நம்ம போய் லூட் பிடிக்கும். காலங்கிட்டி ப்ரோ இருக்கும் போட்டா அந்த தினேஷ் போல சொன்ன மாதிரி மேலே உட்காந்துக்கிட்டாரு கமக்கமா. நம்ம ஜாலி அமௌண்ட் போடுறான், உமா அடிப்பான பதம் இல்லை. நாங்கள் வெளியிருந்தா அழகாக க்ளூ வால் போடாமல் ஓடிட்டு இருக்கோம், அடிக்கிறேன். அவர் காண்டடி க்ளூ வால்லாம் ஒர்க் ஆகுது நேரத்தில். இப்போ என்ன பண்ணு, இறங்கிட்டாரு அடிப்பாங்களான்னு தெரியல. அதுல வந்து ஜெயிச்சதுக்கு அவங்க ரொம்ப பண்ணாங்க கைஸ். நாங்க எங்கேயாவது போனோம்னா எங்கிட்ட, அதுக்குமா நாங்க இப்போ எம்எஸ்எஸ் ஸ்கூல்ல ஜெயிச்சோம். இப்போ வீட்டு விட்டு வெளியே வர மாட்டோம். இப்போ பாருங்க, ஏடபிள்யூ ஸ்கில்ல மட்டும் பாருங்க, பார்த்து அடுத்த
ஏ ஒரு சொல்லல நான் பால்டிக் இல்ல அப்கிரேட் ஆனா என்ன நடக்கும் பேசுறது யாரு இல்ல गाइस நம்ம கலாமிடி ப்ரோ தான் நான் தான் அந்த ஏடி யூஸ் பண்ணேன் இந்த மேட்ச் அப்கிரேட் பண்ண அடி அவங்க ரொம்ப கமெண்ட்ல அசிங்கமா திட்டிட்டாங்க அதுக்கு போய் ஏன்டா இந்த மாதிரி திட்டுறேன்னு கேட்டா நீங்க தான் உள்ள வந்துட்டீங்க இல்ல நாங்க என்ன பண்ணுவோம் சொல்லிருக்கோம் சம்பந்தமே இல்லாத ஒரே குட்டையில இருந்த மட்ட மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க गाइस இந்த மேப்ப அப்படி அவசரப்பட்டாங்கனா ஊட்ட அவங்க சென்டென்ஸ் ஆல் பாத்தீங்க கொஞ்சம் உசாரா இருந்துட்டாங்க ஆனா என்ன ஒரே ஒரு தோத்துட்டாங்க அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் இந்த மேட்சையும் நான் ஏடபிள்யூம் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டேன் நல்லா இருக்கும் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க ஸ்மோக் கிரீன் போட்டாங்க அடிச்சவங்க யாரோ இருக்காங்கன்னு பார்த்தாரு கலந்து ப்ரோ என்ன பண்ணலாம் இந்த கேப்ரியல்னு ஒருத்தர் வந்து திட்டிட்டு இருக்காரு இப்போ யார் ப்ரோன்னு கேட்டுட்டு இருக்காரு இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இப்போ யார் ஆ இப்போ நீங்களே சொல்லுவீங்க பிளேயர்ஸ் தான் நீ ப்ரோன்னு அந்த ரெண்டு பிளேயர்ஸ் தான் நாங்கள் அடிச்சிருக்கோம் இப்போ யாரும் அதுவும் நான் டபுள் ஏடபிள்யூம் தான் எடுத்து அடிச்சிருக்கோம் இப்போ நீயே சொல்லுப்பா யார் நல்லா விளையாடுறாங்க மற்ற பிளேயர்ஸ் தான் ஆனால் இவங்க கூட பரவாயில்ல இவங்க அதோட நூபா இருக்காங்க அடிச்சிருவாங்க அதை நான் ஒத்துக்கிறேன் நான் ஒத்துக்கிறேன் இவங்களை அடிச்சிடலாம் அது வரைக்கும் சந்தோஷம் எங்களே போனானுங்க அவனுங்க அவரே ஒன்றும் கிடையாது நான் ஸ்டூடெண்ட் வந்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்காரு எவ்வளோ நேரம் தான் நான் நிற்கிட்டே இருக்கேன் இந்த மேப்பில் இந்த அடிக்கிறேங்க இந்த அடிக்கிறேங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டுக்குள்ளே போய் உக்காந்துக்கிட்டாங்க கைஸ் இதுக்குள்ளதான் க்ளோவல் தெரிஞ்சு போய் உக்காந்துக்கிட்டு காமெடி பண்ணுறேன்ற பேரில் உள்ளே உக்காந்துக்கிட்டு அப்படியே இருக்காங்க இந்த இடத்துல நீங்களே பாருங்களேன் பாஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு க்ளோவல் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு நான் அதை நம்பி வந்தேன்னா இவங்க காணும் தேட தேடி தேட விடுறாங்க ஆளே காணும் எங்கே இருக்காங்கன்னே தெரில கைஸ் அப்புறம் கலாமிட்டி ப்ரோ வந்து எம்டென்ல சொல்ல மாதிரி ஏடபிள்யூஎம் யூஸ் பண்ணுறாரு அதை பார்த்தா அது ஏடபிள்யூ கிச்சன் கிச்சு அனுமதிங்க நான் கலமிக்கு ப்ரோட்ட கேட்டு போட்டுக்கலாம் ஆனால் அந் அவங்க அந்த நூபுங்க பார்த்துங்க ஆவது பா ஏடபிள்யூ எடுத்துச்சு பாரு காம்படி பா சிரி சிரி சிரிச்சோம் அதான் கைஸ் ரெண்டாவது இன்னொரு வீடியோ கேமிங் வரும் நான் ஏடபிள்யூ நல்ல வயசு பண்ணுறேன் இல்லையாட்டையும் கமெண்டில் என்ன தெரியுங்க என்ன விட்டுருங்க அவ்வளோதான் நூற்றம்பது ஐயோ ஓசி என்ன ட்ரபிள் இப்படி ஓசிக்கலாம் அடிக்கேன் என்ன ட்ரபிள் இந்த இடத்த பார்த்து அடிச்சிட்டேன் அடுத்து சடக்கிழக்கு வந்துட்டேன் மிஸ் பண்ணிட்டேன் ஷார்ட்டை ஆனால் அவனே ஜோனுக்குள்ளே விழுந்து எலிமினேட் ஆகிட்டான் இட்ஸ் அ பூயா பூயா என்ன இப்போ புரியுமா யார் பாட்டுன்ட்டு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்களோட ரிவெஞ்சை கொடுத்துட்டோம் இப்போ தெரியும் யார் பாட்டு யார் ப்ரோன்ட்டு கேயா சும்மா எங்களை பாட்டுன்னு சொல்லாதீங்க தோத்துட்டிங்களே அப்புறம் என்ன தட்ஸ் ஆல் பை கைஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்